பிள்ளதா சில தலையாட்டுல பெருந்தெண்ணம் பிள்ளதா ஒவ்வொரு மாதிரி மாப்பிள்ளைங்க எத்தனை நாட்டுலதா ஒவ்வொன்னா சொல்லுற கேட்டுக்கங்க நான் என் பாட்டுலதா உண்மைய சொல்ல போறா பண்ணையில பயிர் விளைய உட்காந்து தின்னு திண்ணைய கேட்கிறவ மாப்பிள்ள தாய அங்கச்சையின் சிலுக்கு பாசெல்லாம் போட்டு மைனரா திரியிறவ மாப்பிள்ள தாய நெத்தியின் வேர்வைய வடிக்காம வாழும் அத்தனை பேருமே மாப்பிள்ளும் ஓசி பொழப்பில் காலங்கள் ஆசையுள்ள மாப்பிள்ள பெண் குலத்தின் கண்கலங்க பூமாலை வாங்கி சுடுற மாப்பிள்ளைங்க அவமானத்தின் ஆய்குலங்கள் மாலையிட்டு நெஞ்சார வாழ்த்த வாழுற மனுஷங்கதா மாப்பிள்ள சிங்கம் பண்புடன் வாழுனே வாழ்த்த வரலாற்றாரு மக்கள் விரும்பி மாலை இழத்தா நான் பிடிச்ச மாப்பிள்ள உண்மைய சொல்ல போனா ஊரெல்லாம் மாப்பிள்ளதா மாப்பிள்ள ஒன்னாரண்டா மொத்தத்தில் கணக்கில்லதா. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஊருக்கு பெரியகாவா தண்ணியை கொண்டு வரது கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால ஊர்க்காரங்க எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கு போய் எதுக்குங்க மாலை மரியாதைலாம்? நான் இந்த ஊர் பிரசிடென்ட், நான் என் கடமையை தானே செஞ்சேன். தம்பி, இந்த ஊருக்கு எத்தனையோ பிரசிடென்ட்ங்க வந்திருக்காங்க, அவங்களால எல்லாம் செய்ய முடியாத இந்த காரியத்தை நீங்க தானே செஞ்சிருக்கீங்க. தம்பி, எப்படியோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்க, அதே மாதிரி காவாய வெட்டி நம்ம கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா தண்ணி பஞ்சமே தீர்ந்து போயிடுங்க. ஆமாங்க, கண்டிப்பா முயற்சி பண்றேன். அப்புறம் நாங்க வரோம் தம்பி. விடுமா விடுமா கெட்டு போடும். இந்த திட்ட வேலை என்கிட்ட வேணாம், அப்புறம் அம்மா கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், அங்க என்னடா சத்தம்? ஏங்க காலங்காத்தாலே ஆரம்பிச்சீங்களா? கேக்குறேன், இவனால என் உயிரே போகுது. ராத்திரெல்லாம் சுத்திட்டு வந்து காலையில கொட்டிக்கிறான். ஏண்டா வேலைக்கு போடலன்னு கேட்டா என்னையே மிரட்ட வர்றான்டா. தபார், நானும் அவனை மிரட்டினேன். ஏண்டா ஏன் எதிர்காலை மிரட்டுறியா? எதுக்குடா வேலைக்கு போகல? எனக்கு அந்த வேலை பிடிக்கல. நீ படிச்ச படிப்புக்கு கிடைச்ச ஊதியமா கிடைக்கும். உன்னை இது வரைக்கும் 6 இடத்துல வேலைக்கு சேர்த்துட்டேன், ஒரு இடத்துல வேலைக்கு ஒழுங்கா இருந்தேடா. தபார், இந்த ரைஸ் மில் வேலைக்கு ஒழுங்கா போ, இல்லன்னா கை காலம் ஒடிச்சு விடலாம். போடவில்ல. இவங்க அப்பந்தான் சரியில்லை, இவனாவது தலையெடுத்து உருப்பிடுவான்னு நினைச்சா இவனும் தருதலையா இருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. அதுக்காக வெளியே வச்சு சதம் போடணுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போக உள்ள போ. அம்மா அம்மா, அட ஏண்டா கத்துற? வரல இந்தா இருங்க. இது என்ன அரிசி? பச்சரிசி. பச்சரிசி உடம்பு ஒத்துக்கிறான்னு நேத்தே சொன்னல, ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட்டு போறாரு, உனக்கு புழுங்கரிசி கேக்குறா? சோறுல போயா வச்சுக்க, நீ இல்லாட்டா எத்தனையோ விடு. போற என்ன காலையில இருந்து பாக்குறேன், ஒரு பையன் செய்ய மாட்டேங்கிறானே. அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கினா ஒரு கை போடலாம். அது சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேர நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா. எனக்குமா வேலை இல்ல? சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்தலான்னு பார்த்தா ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். வாடா கோணையா, நம்மளாவது ஒரு கை போடுவோம். ஆனா இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா? நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா. டேய் தள்ளி உட்கார் அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி? ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேரை, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்கவே அதானே. அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன ஒரு கை போட்டுமா? சரி போடுங்கள. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு? போங்கயா. நீயே உங்க கூட சேர்ந்துட்டியா? இவரக்காக கூப்பிட்டாரு. போடப்பா. ஏய் நான் குட்டகாத புடிக்கலனா அதுக்குள்ள கருதிட்டியாடி? ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன். ஒரு 5 ரூபாய் கொடு. செத்த பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாத்து? யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு? நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் கிட்ட எடுக்க போறாங்களா? அப்பா ஐயோ மகா நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. பைய கூடு மகா. கண்ணாடியார் எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா, அடுப்படிதான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா சாசாத்தி என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதே உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னமா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டேன்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? என் கண்ணு நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா. அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய் ஏத்தால ஒரு கட்டு வாங்கிட்டு போற, அதோ சாடுறா. அட குடுப்பாடா. டேய் குடுப்பா. அப்பா குடுடா குடா. வே புரிய இல்லையா? ஏய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிரா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா. நீங்களும் ஒரு அப்பரும் பிள்ளையா? வந்த பிள்ளை எப்படி இருக்கே, பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவர் பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்டி தலைவர் கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவையும் பாட்டியும் பாத்துட்டு வரேன். உங்களுக்கு இதே வேலையா போச்சு? உட்கார ஒரு கை போடா. டேய் போடா கல் போடா. ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டா. டேய் டேய் ஒழுங்கா போடா. டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். என்ன இது கேட்க காணா ஓடுது? நேரத்தை தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான், துட்டா வாங்கிக்கிறானுங்க. சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு, பாவி பயலுங்க. ஏ கிழவி சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன். வா இந்த பக்கம், கைய கட்டு, கண்ணை திறந்து பாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டு வாவா. ஆமா எப்ப வந்தா? அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எங்க? அவன் எங்க வீடு தங்குறான், அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது. ஆமா முன்ன விட ஒரு சுட்டு பெருத்துட்டு போல இருக்க. உன் கண்ணு பட்டேதான் நான் துரும்பா ஆச்சுட்டேன். ஐயோ நாலு திருட்டு பத்திரிக்கிட்டு வரானுங்களே. ஐயோ ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன். ஏன்னா பார்த்த தரமாட்டேன்டா, தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன்டா. மரியாதை படத்தை கொடுத்துரு. yang uire ponalu kuduka maatenda kattuna kuttiruven kuttuna kattiruven dai saravana odi valla dai dai janamara kekra pana janam panni mari irundukite தம்பி ஏன் பெரியவரா அவங்க ஏன் உங்களுக்கு கொலை பண்ண வந்தாங்க அது ஏன் கேக்குற தம்பி சந்தையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தனா என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தை எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துட்டு வந்தானுங்க நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன் நம்ம நொண்டி முனீஸ்வரம் கோயிலாண்ட வரும்போது இந்த சனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நானே அவன் தப்புன்னு என் பொருட்டியில தட்டினான் தம்பி உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்டலாம் டமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி எல்லா பண்ண அப்பத்தான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது ஆஹா நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துச்சுன்னு ஆனாலும் சுதாரிச்சுக்கின்னு ஒரு கையில பணத்தை புடிச்சுன்னு விட்டே ஓட்டம் அப்படி இருந்து மடிட்டானுங்க தம்பி நீ மட்டும் வரல மொத்த பணத்தை அடிச்சிட்டு இருப்பானுங்க ஏன் பெரியவரா நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா ஆமா எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க 9 ரூபா தம்பி 9 ரூபாயா ஆமா தம்பி ஏங்க இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடினீங்க அவங்க கத்தியில குத்திருந்தா என்ன ஆகுறது தம்பி நம்ம வீட்டு பணமா இருந்தா பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழியை கொடுத்து வித்து கொடுக்க சொன்னா வித்த காசை நாணயமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லு சொல்லிட்டா தாங்காது தம்பி மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல மானம் தான் முக்கியம் ஏன் பெரியவரா நீங்க எங்க போகணும் மேட்டுப்பட்டிங்க தம்பி போற வழிதான் நான் இறக்கி விடுறேன் வாங்க ஐயோ இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்னே நமக்கு பழக்கம் கிடையாது நீங்க போங்க நான் நடந்து வந்துடுறேன் உட்காருங்க நான் இறக்கி விடுறேன் வாங்க உட்காருங்க நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கோங்க ஒண்ணும் ஆகாது ஆமா அரசம்பட்டியில தம்பி யார் வீடு பழைய பிரசிடென்ட் இருந்தாரா அவரோட புள்ள அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடென்ட் சொல்லுங்க ஆமாங்க தம்பி நிறுத்து 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 தம்பி வாழைப்பழம் இருக்குதா அதுதான் நம்ம மூடு வந்து மோர் சாப்பிட்டு போங்க வாங்க பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன் பார்த்து போங்க என்ன மாப்பிள பக்கத்து ஒரு பிரச்சனை வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான் ஓஹோ ஃப்ரெண்டா ஹலோ மாம் ஹவ் ஆர் யூ அட வாடி எப்போ வந்த ஜஸ்ட் நவ பரீட்சையில எப்படி எழுதிருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன் மாமா ரிசல்ட் வந்தா தான் தெரியும் ஆமா இது என்ன Dress? படிப்பு ஏற ஏற இது ஏறிட்டே போகுது. இதான் மாமா லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த வேஷ்டி சட்டை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் சுத்த பட்டிக்காடு ஆயிட்டீங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி நடந்துக்கணும். அதாண்டி பண்பு. அப்புறம் இதே இருக்கு கோபுரத்தை கட்டிக்கிங்க வசதியா இருக்கும். என்னடி சொன்னா? ஐயோ வலிக்குதுமா பாட்டி பாட்டி. உள்ள வா உள்ள வா கவனிச்சுக்க. பாட்டி எத்தனை நாளைக்கு தான் ஆட்டத்தவங்கள நம்பி குலைக்க போறியோ? என்னைக்கு தான் உன் காலை ஊறிய போகுதோ? கிளை ஆட்டம் வளர்த்து குரங்கு பையா கையில் கொடுத்து விட்டேன். என்ன பண்றது உன் தாலே எடுத்து அம்மாடி அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போடியம்மா. ஏமா நெய் இல்லையா? எதுக்கு? அவருக்கு எண்ணெயில சாப்பிட்டா உடம்பு கொத்துக்கிறது இல்லையா? பெரிய மைசூர் மகாராஜா மச்சான் நெய்யில இறங்காதோ ஒரு 10 நாள் பட்டினா போடு வாய்க்கு வருவான். அம்மா அம்மா பாஸ் ஆயிட்டுமா? இந்த நீ பாஸ் ஆயிட்டு 2 3 என்னடா கட்டட கடகடன்னு ஆடுதேன்னு பார்த்தேன். ஆத்தா மக பேத்தி 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். இந்தாங்க. பாஸ் ஆயிட்டியா? ஏன் பொண்ணு இல்லையா? எனக்கு இருக்கிற மூலையில கொஞ்சமாவது இருக்காது. அப்பாப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் படிக்கிட்டா? அடியே இங்க பாரு அங்க பாரு. எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு, அவ என்ன சொல்றானோ அது படி செய். அடிப்போடி அர்த்தம் கட்டவள அவ வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன். என்னமோ 4 எடுத்து படிச்சுக்கிட்டானா என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்கு மேடம் படிக்க வச்சேன். அம்மா தாயே நீ வேலைக்கு போக வேண்டாம் ஒண்ணும் போக வேண்டாம், அதை தூக்கி அப்படி குப்பையில போடு. வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம். நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியாரே. இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒத்து போயிட்டோம். மைனா மைனா பக்கத்துல ராணிய நீ பாத்தியா? ஏ மாமன நானே பக்கத்துல பாரு நீ கேட்டியா? மைனா மைனா பக்கத்துல ராணிய நீ பாத்தியா? ஏ மாமன நானே பக்கத்துல பாரு நீ கேட்டியா? வணக்கம். யாரை தேடுறீங்க? உங்க ஊர் தரவுக்காரர் தான் தேடிட்டு இருக்கேன். யாரு பிச்சாண்டியவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தா. ஆமா அங்க இருக்காரு. பெரியவரே பெரியவரே தம்பி நீங்களா? டேய் கோயிதா நில்றா நில்றா. வாங்க தம்பி. தம்பியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் தம்பிக்கு ஒரு சேவை ஆயிடுச்சு. அட நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களா. நான் எப்ப சந்தைக்கு வந்தாலும் ஒண்ணு சாப்பிட்டு போறதுதான். நீங்க வாயில வச்சு உரிச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. தம்பி சந்தைக்கு வந்துச்சா? இல்லைங்க, உங்களை பக்கத்தான் வந்தேன். ஒரு நல்ல கறவை மாடா வேணுமே. அதுக்கு இன்னும் இப்ப பேசி முடிச்சுட்டா போச்சு. ஆனா இங்க வானா இவனுக்கு நிறைய வேலை சொல்லுவானுங்க. நம்ம ஊர் கோனார்கிட்ட இருக்குது, போய் பேசி முடிச்சுடா வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாமா? நாளைக்கே முடிச்சிடுவோம். அப்ப நான் வரேன். ஐஸ் கரைஞ்சிட்டா டேஸ்ட் பூடும், தப்பிக்கிட்டே போங்க. டேய் கோயிண்டா 50 பைசா குடுத்ததுக்கு இன்னும் 3 சுத்து பாக்கிக்குது. வேகமா சுத்துறா. டேய் மச்சான், அது நம்ம ஊமச்சி தானே? ஆமாடா. டேய் மச்சான், இவள எப்படியா செட்டப் பண்ணனும் பாக்குறேன், தப்பிச்சிட்டே இருக்காடா. போய் போய் ஊமச்சிடா. அவ வாயேடா பாக்குறேன். அவ உடம்ப பாரு, உரிச்சி வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி. இப்ப பாருடா வேடிக்கைய. பே பே ஏய் ஊமச்சின்னு சொன்னியே, என்ன வெட்டு வெட்டுறா பாரு. பே சினிமா சினிமா போலாமா? மச்சான் உங்க கூட வரதுக்கு அவளுக்கு பிடிக்கலையாண்டா. நான் மட்டும் தனியா போய் மடக்கிறேன் பாரு. ஒன்னா போலாமா? ஊமச்சியை மடக்கிட்டோம். மச்சான் ஊமச்சியை தனியா கூப்பிடறாடா. தம்பி பஞ்சாயத்துல முடிவெடுத்தா எடுத்ததுதான். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா ஐயா? உன் வாய் பேசாத என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டாங்க ஐயா. நாசமாக்கிட்டாங்க. உங்க மச்சான 4 பசங்களும் சேர்ந்துகிட்டு இவர் பொண்ணை கெடுத்துட்டாங்க ஐயா. நாங்க ஏழைக்கு உங்க நிழல நம்பி தானே வாழுதும். உங்க பிள்ளைங்களே இப்படி செஞ்சோம். நாங்கெல்லாம் எங்க ஐயா போவோம்? இப்போ போன ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க ஐயா. இந்த இத செலவுக்கு வச்சுக்க. ஆஸ்பத்திரியில உன் பொண்ண பக்கத்துல இருந்து பாத்துக்க. அவங்களை என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். தம்பி உங்க மச்சானை இப்படியே விட்டீங்கன்னா ஊரையே நாசம் பண்ணிடுவான். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஏற்கனவே கண்டிச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இவர் இருக்காருங்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றான். வாங்கயா அம்மா யார் வந்தவன் இல்லைன்னு சொல்லு. சொல்லி போய் எதுக்காக என் பிள்ளை துரத்துறீங்க? அவர் பொண்ணை கெடுத்துட்டு வந்திருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் என் தம்பி வரட்டும். அது வரைக்கும் உள்ள யாரும் போக கூடாது. அக்கா அக்கா நான் தான் அவனை பிடிக்க சொன்னேன். ஒரு நிமிஷம். டேய் தம்பி வேண்டாப்பா. சுமாரு நீ தான் அவனை செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட. ஏய் வர வழியில ஏய் ஒழுங்கா வெளியே வந்துடு. மாமா இது சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. இப்ப வெளியே வரையா இல்லையா? மரியாதைய போயிடு, இது நடக்கிறதே வேற. என்னடா பூச்சாண்டி காட்டுறேன். என்னையா புடிச்சு கொடுக்குற? நான் திரும்பி வந்து யாரன்றதை காட்டுறேன். ஏறியா ஏறறேனா உட்கார. ஐயோ டே தம்பி, அவனை ஜெயில போட்டு அடிச்சிட்டு போறாங்கடா. இங்க திருந்தாதவன் ஜெயில போய் திருந்தட்டோம். போல மாமா. ஐயோ ஐயோ, என் பேரனை போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்கடா. இந்த அரியாய அக்கிரமம் எந்த ஊர்ல நடக்கும்? ஏண்டா இதுக்கு நீ பிரச்சனை தானே? பேசாத, உள்ள வா. ஐயோ என் பேரே போ, உள்ள போ. டேய் ஏய், எவனியா பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததே? டேய் நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டோட வச்சுக்கடா, என்கிட்ட நடக்காதடா. அக்கா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பாவை ஒழுங்காண்டு இருந்தா அந்த குடும்பம் இப்படி போகுமா? ஆமா போ உள்ள போ. அப்பா, நீ குட்டிக்காரனை போட்டாலும் கதவை திறக்க மாட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவரா இப்ப வர? இல்ல நான் வந்து சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். பெரிய பிரசிடண்டா பிரசிடண்ட், அவருக்கு மாடு வாங்கி கொடுக்குறேன் மாடு வாங்கி கொடுக்குறேன்னு நேரம் காலம் தெரியாம சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு உடம்பு முடியலன்னு படுத்துட்டேன், அவரே வந்து பார்க்க போறாரு. எங்க நான் உங்க அப்பா இல்லைங்க, பக்கத்து ஒரு பிரசிடண்ட். இல்ல நான் எங்க அப்பான்னு நினைச்சு. பரவாயில்லைங்க, உங்க அப்பா எப்ப வருவாரு? உங்களுக்கு மாடு வாங்குற விஷயமா தான் கோனார் வீடு வரைக்கும் போயிருக்காரு, இதோ வந்துருவாரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க, ஒண்ணு ஆகாது, உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, இத வந்துற. ஏய் கலா, கலா இங்க வா. என்னக்கா? கோனார் வீட்ல எங்க அப்பா இருப்பாரு, பக்கத்து ஒரு பிரசிடண்ட் வந்திருக்காரா, லட்சுமி அக்கா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லிச்சுன்னு கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தான் பிரசிடண்ட்னு தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேன். நீங்க ஒரு தப்பா பேசலையே, பெரிய பிரசிடண்ட் பிரசிடண்ட் தான் சொன்னீங்க. அடடே வாங்க தம்பி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. போனாரு சீக்கிரத்துல படிய மாட்டேன்னுட்டான், பேஜார் பண்ணிட்டான். அப்புறம் எப்படியும் அடிச்சு புடிச்சு பேசி மூன்றைக்கு முடிச்சுட்டேன். நீங்க ஒரு எட்டு மாட்டை வந்து பாத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதாங்க, அப்புறம் நான் வேற எதுக்கு. இருந்தாங்க இந்த பணத்தை நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. நாளைக்கு ஆள் அனுப்புறேன், மாட்டை பிடிச்சு கொடுத்துருங்க. ஆளா எதுக்கு? நானே கொண்டாந்து கட்டிடுறேன். ஓ மறந்தே போயிட்டேன், இந்தாங்க இதை நீங்க வச்சுக்கோங்க. என்ன தம்பி இது? காசு பணத்துல எதிர்பார்த்தாத நான் செஞ்சேன், நீங்க வைங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க, நீங்க பையில வைங்க தம்பி. அப்ப நான் பரப்பிட்டுங்களா? அட முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் போறதா? அம்மாடி வழக்கமா மணக்க மணக்க சாம்பார் வைப்பிய, அதே மாதிரி வச்சு கூட கொஞ்சம் கருவாடு ஒருத்தரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? நேத்தே பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கடன் வாங்கிதான் சோறாக்கல, இப்ப திடீர்னு வந்து சோறாக்கனா நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா சொல்றேன்? நான் வேற அந்த தம்பியை சாப்பிட சொல்லிட்டேனம்மா. கஞ்சிதான் ஆக்கி வச்சிருக்கேன், வேணும்னா கொஞ்சம் துவையில அரைக்கிறேன். பெரிய இடத்து பிள்ளையாச்சும் சாப்பிடுமோ என்னமோன்னு தெரியலையே. பெரியவர கொஞ்சம் வாங்க. இந்த வரேன் தம்பி. என்னங்க தம்பி? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னா? ஐயோ பாதி சமையல் ஆகி போச்சு, இன்னும் கருவாடு தான் வறுக்கணும், அதுக்குள்ள போறேன்னா எப்படி? அதுக்கு இல்லைங்க, நான் பத்தியம் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் சாப்பிடணும். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அம்மாடிய அந்த சாம்பார் கருவாடு எல்லாத்தையும் நிறுத்து, தம்பிக்கு கஞ்சியா போதுமா? பத்திய விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுதான் நல்லது. தொகையில் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. என் பொண்ணு செஞ்சது, அது அவங்க அம்மா மாதிரி. அது கையால எது செஞ்சாலும் இன்னொரு புடி சாப்பிடலாமான்னு தோணும். எங்க உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா? ஆமாங்க தம்பி, ஒரே பொண்ணு தான். அந்த ஒன்னையே எப்படியாவது கட்டி கொடுத்து கரை சேர்த்துலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. வர்றவெல்லாம் 10 சவரம் போடுறீங்களா 20 சவரம் போடுறீங்களாங்கிறான். போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான், சொந்தக்காரன் பையன் தான். போடுறத போடுங்க கட்டிக்கிறேன், நானும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். கட்சி நேரத்துல என் பொண்ணு வேணான்ட்டா. ஏங்க நீங்களே சொல்லுங்க, வயசான காலத்துல இவரை தனியா விட்டுட்டு நான் எங்கேயோ கண்காணாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருங்க பாப்பா? அவங்க சொல்றது சரிதானுங்களே. அதெல்லாம் பார்த்தா நல்ல மாப்பிள்ள அமைங்களா? ஏன் தம்பி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பண்ணையில வேலை செய்யற பசங்கள ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்களேன். சொத்து சொகை இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3 வேளை கஞ்சி ஊத்தி என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிட்டா சரி. இருக்காங்க பார்த்து சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி வரேங்க. சரிங்க வரேங்க. தம்பி அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ணே, உங்க மாப்பிள்ளை விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குழு குழுன்னு குளிர்ச்சியா இருக்குண்ணே. நீ ஏன் கோமனம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல? மூடிட்டு வாடா. ஐயா வணக்கம் ஐயா. நயாரா பிரசிடண்டையோட மாமாங்க, தெரியுதுல்ல? என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப? அது இருப்புல கட்டுறான். வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசிடண்டையா மாமாங்க, தெரியுதுல்ல? என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்ட இடுப்புல கட்டிட்டு நிப்ப? அவத்து தலையில கட்டுறான். அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்களை நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க, தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவரா அவரா அண்ணா? வேணாண்டா, சும்மா இருங்கண்ணே. நீ ஒரு பெரிய மனுஷன், மரியாதை நிக்கிறான். அவரா வேணாண்டா, அவரா? ஏய் அவரா அவரா அண்ணா போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையை கருத்தியாடா. வாங்கண்ணே. ஏங்க நீங்க செஞ்ச மரியாதை சரிதானா? கரும்புக்கு எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அது இன்னொரு பார்ட்டிக்கு வித்தா என்னங்க அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினா? ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே உங்க மாமா எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தாங்க நீங்க கொடுத்த அந்த கடிதாசு. அண்ணா நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. எங்க மாமா தான் ஏதோ குளறுபடி பண்ணிருக்காரு. நான் அவரை விசாரிச்சுட்டு உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், நீங்க போங்க. சரிங்க தம்பி, இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரையா கெடுத்துருவாங்க. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இந்த மாதிரி தாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காருங்க. ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, போன மாசம் காணாம போன 5 மோட்டரை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்தூர்ல வித்திருக்காரு. ஆமாங்க. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா, நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்துடக்கூடாதுங்களே. இப்ப அந்த ஆளு எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி தாங்க கழுத்து மரத்துல கால் மேல கால் போட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இளநீயா? தண்ணி சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மே நீ தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. புரியுறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். விடுங்க, ஊருக்காரங்க பார்த்தா வாமா போயிடும். பொல்லாத ஊருக்காரங்க. எசமா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்கேன். சரிங்க. தண்ணி சுடுவது என்ன? என்ன காத்தாயி சௌக்கியமா? யார் நம்ம வந்தையா? அங்கேதான் பண்ற பாவண்ண காத்தாயி அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழை எதுக்கு கூரை மேல ஏறி கோக்குற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணா, உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழைப்பாரு, நான் ஓடிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்கு தண்ணி அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடைச்ச வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கினது யாரு? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள்ள, இது சும்மா விடக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. என் மாப்பிள்ளை விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவேன் வாங்கினீங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன், இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணா. மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறேன். இதோ பார், இன்னொரு தடவை மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன். மரியாதை கட்டும் மாப்பிள்ள, பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசுறீங்கல்ல? இருக்கட்டும், என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதுயா. ஆமாங்கய்யா, தம்பியா பாக தம்பி, நான் தான் பசு ஓட்டியாந்து கட்டுறேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, நீங்க ஓட்டிட்டு வரதை விட நானே அழைச்சிட்டு போறதான்னு முறை. அழைச்சிக்கிட்டு போறீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க சொன்னீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படிங்களா? நல்ல பையனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்க வச்சிட்டீங்க? யாரையும் காணுமே தம்பி. மாப்பிள்ளையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடினா எப்படிங்க? உள்ளயா? ஆமாங்க, நான் தான் மாப்பிள்ள. போங்க தம்பி, உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். தமாஷ் இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். நானே உங்க பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க மாப்பிள்ளையா? ஆமாங்க. உங்க அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் ஒத்து வருங்களா? இதோ பாருங்க, எனக்கு அந்தஸ்து முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா வர ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? உங்க மூலியமா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிருக்காங்க. அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு தம்பி? பெத்தவன் நான் ஒருத்தி உயிரோட இருக்கும் போதே இந்த மாதிரி பண்றானே, பெத்தவன் எனக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்பு இருக்கு? இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் இப்பவே போறேன். இதே என்ன கட்டிலவர் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்டா, இப்பவே போறேன். ஏமா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு வீட்டு விட்டு போற? இதுக்கு மேல இனி என்னடா நடக்கணுங்கிற? நீ எவனோ ஒரு தரகு பொண்ணை கட்டிக்கிட்டு வருவ, அவகிட்ட நான் கை நீட்டி சோறு வாங்கி திங்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? எப்ப என் பேத்திக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ அப்புறம் எனக்கு மட்டும் நிக்கிற வேலை? இப்பவே போறேன். ஏமா, அவன் அந்த பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம சத்தம் போட்டு என்னமா ஆக போகுது? பேசாம நீ உள்ள போக. சோடி வெட்டம் கட்டவள, உனக்கு தான் மானம் இல்ல, ஈனம் இல்ல, ரோஷம் இல்ல, எனக்குமா இல்ல? இப்பவே போறேன், இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். பெத்த வயிறு பத்தி அறிய சொல்றேன்டா, என் பேத்திக்கு துரோகம் செஞ்சா நீ உருப்படவே மாட்டேன், நாசமா போயிடுவேன். இந்த வீடு மண்ணா போயிடும்டா, மண்ணா போயிடும். இனிமே எவ்வளவு சொந்த பந்தம்னு சொல்லி எதிர் வீட்டுல கால் எடுத்து வச்சீங்க, வெட்டி போடுவோம் வெட்டி. இன்னைக்கு கூட எல்லா உறவும் அத்து போச்சு. இவனுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. பிராடு பசங்க, திருவிழாவில் நாரா குத்துற பசங்க, நம்ம வச்சு கவச்சாருங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை மட்டும் இருக்க வேண்டாம். நான் அப்படித்தான் எடுப்பேன். எதுக்காக உன் தம்பி என் பொண்ணு வேணாம்னா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எதுவும் இல்ல? சரிதான், நிறுத்துங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்க மாட்டான், அந்த குடும்ப லட்சணத்தையும் பார்ப்பான். சரி, என் குடும்ப லட்சணம் தான் சரியில்லை, நீ சொந்த அக்கா கூட ஒட்டிட்டு போறந்த பொறப்பு உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காகவாவது உன் பொண்ணை கட்டிக்கலாமல்ல? அந்த பாசம் இருந்ததுனாலதான் இத்தனை வருஷமா பணம் காசுல இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கான். உன் பொண்ண பட்டணத்தை வரைக்கும் அமைச்சு படிக்க வச்சிருக்கான். பாசம் இல்லன்னா இதெல்லாம் செஞ்சிருப்பானா? நீயும் புள்ளியும் செஞ்ச அக்கிரமத்தை தாங்க முடியாம தான் அவன் மனசுடைஞ்சு வெளியில பொண்ணு எடுத்திருக்கான். நீங்க மட்டும் சரி இருந்திருந்தா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க சரியில்லை, நான் என்ன பண்றது? ஆயிரம் மாடா இருந்தாலும் அரை மணி நேரத்துல விலை பேசி முடிச்சிடுவேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் புரிபட மாட்டேங்குது. அதுவும் பொம்பளை சமாச்சாரம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா உன் பொண்ண நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, முதல் ராத்திரி வரைக்கும் கொண்டு வந்துட்ட, அப்புறம் என்னப்பா குழப்பம்? இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. முதல் ராத்திரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏமாப்ள நீ கல்யாணம் ஆனவன் தானே, உன் முதல் ராத்திரிக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து மச்சான், கல்யாணம் தண்ணிக்கு ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அந்த அசதியில முதல் இரவுல தூங்கிட்டேன். சத்தியமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடச்சே, நீயும் ஒரு பொண்ணை பார்த்தா அதையும் கட்டி கொடுத்துட்ட. சரி அதெல்லாம் பழசு, அதை விட இந்த கட்டில கொஞ்சம் கூட எதுக்கு முதல் இரவுக்கு வேணும். அது பழசுப்பா, பழசா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல தானே இத்தனை பிள்ளைங்கள வச வசன்னு பெத்து வச்சிருக்க. என் பொண்ணும் ஒரு 10 குழந்தைங்க பெத்துக்குவானா? நீ கூட எடுத்துட்டுப்பா. ஆமா, என்ன இதெல்லாம்? இல்ல வழக்கமா முதலிரவுனா பால் பழம் வெத்தலை பாக்குதான் வைப்பாங்க. உங்க அப்பா என்னடானா கமர்கட்டு, கடலை மிட்டாய், சீடை, முறுக்கு, தேன் மிட்டாய் கூட வச்சிருக்காரு போல இருக்கு. மொத்தத்துல ஒரு பொட்டி கடையை அரேஞ்ச் பண்ணிட்டாரா? எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்க அப்பாவுக்கு சேமியா ரொம்ப பிடிக்குமே, அதையும் ஏன் வைக்க மாட்டாரு? ஒரு வேளை கிடைக்கலையோ என்னவோ? இல்லைங்க, அதுவும் தான் வாங்கி வச்சாரு. எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு எடுத்து உள்ள வச்சுட்டாரு. எனக்கு கிடைச்ச மாமனாரு ஒரு வித்தியாசமான ஆள் தான். அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முக்கியமான வெத்தலை பாக்கு, இதை வைக்க மறந்துட்டேனே. இப்பெல்லாம் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒழிஞ்ச கட்டில கொடுத்து என் மானத்தை வாங்கிட்டியா? என் மாப்பிள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்துட்டு போற போல கட்டில நல்லா தானே இருந்துச்சு. உன் மாப்பிள்ள முரட்டுத்தனமா உடைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. என் மாப்பிள்ள உடைச்சாரா? என் மாப்பிள்ள கூப்பிட்டு விசாரிக்கிட்டமா? விசாரி. ஏமா மாப்பிள்ள இங்க கூப்பிடுமா? இவனை இன்னைக்கு 2 ரவுண்ட் பாக்குறேன். ஐயோ அப்பா இங்க வா. பின்ன என்னம்மா கட்டில இவன் ஓடிச்சிட்டு நம்ம மாப்பிள்ள மேல பழிய போறான்? மாப்பிள்ள என்ன அவ்வளவு மோசத்தனமானவரா? ஏன் மாப்பிள்ள இந்த பிரச்சனை அவசியமா? முதல்ல உள்ள போ. இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா அப்பா உள்ள போ. டேய் உன்னை அப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன். நினைச்சியா யார்கிட்ட காட்டுற உன் வேலையை? கொஞ்சம் விட்டா உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தையே கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு இதுக்கு நாம இன்னைக்கு ஊருக்கு போற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னியா? சொன்னங்க, தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்படியா? பண்ணையில வேற நிறைய வேலை இருக்க. ஏங்க தீபாவளிக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. இருந்து தீபாவளியை முடிச்சுட்டு போயிடுவோமே. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு வரதுக்கு மனசே வராத. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன மாமா ரொம்ப குஷியா இருக்கீங்க? மாப்பிள்ள நம்ம ஊரு டூரிங் கோட்டையில எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க. அன்பே வா அருமையான படம், புத்தம் புது காப்பி, இன்ஸ்ட்ருமெண்ட் கலர். அப்பா இல்லம்மா, மாப்பிள்ள ரெண்டு நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே சினிமாவுக்கு கூட்டு போனா பொழுதுபோக்கா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு போனேன்னு உங்ககிட்ட கேட்டாரா? சப்போர்ட் கொஞ்சம் கிடைச்சிட்டா வாழை அவுத்து விட்டுருவீங்க. லட்சுமி எல்லாம் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறாரு, போயிட்டு தான் வருவோமே. மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு, புறப்பட்டு புறப்பட்டு எழுத்துறையில் போட்டுருவான். சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு, வாங்க 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 வாங்க. மாமா நீங்களும் உட்காருங்க, மூணு பேர் கூட போலாமா இதுல? உட்காருங்க. சரி சரி. முன்சாமி என்ன மாப்பிள, ஊட்ட ஜாகத்தையா பாத்துக்க, மாப்பிள்ள கூட சினிமா போயிட்டு வந்துடுறோம். என்ன பிச்சாண்டே எங்க கிளம்பிட்டீங்க? சினிமாவுக்கு தான். ஏமாமா கூட்டம் அதிகமா இருக்க, டிக்கெட் கிடைக்குமா? நாளைக்கு பாத்துக்கலாமா? அட நீங்க ஒண்ணு மாப்பிள, வாஜார் போறதுக்கு வந்துட்டு திரும்பி போறதா? நீங்க கம்முன்னு இருக்க, இப்ப பாருங்க வேடிக்கை. எங்க உங்க அப்பா கூட்டத்துக்குள்ள போனாரு, தலைவரே காணும். அவனுக்கு வயசு பசங்க, அவனா டீட் எடுக்கல, வயசான காலத்துல செத்து எடுத்து தொலைக்க போற, போய் அந்த பக்கம். என்ன மாமா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இவர் எப்பவுமே இப்படித்தான், எதையாவது இடம் உடம்ப பண்ணிட்டே இருப்பாரு. நான் தான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. டிக்கெட் எல்லாம் வாங்கிட்ட மாப்பிள, எதிர் குதிக்கலான்னு போகும்போது ஒரு கம்நாட்டி காலை குச்சி ஏத்து தாதான் மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க இந்தாங்க படம் ஆரம்பிக்க போறோம், போங்க. நீங்க நான் எதுக்கு சின்ன சின்ன நீங்க போய் பாருங்க, போங்க போங்க, ஜெயிச்சிருக்கு போட்டுவான் போங்க. புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழிகிறது. என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீபாவளி துப்பாக்கினே மிலிட்டரிக்கார கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டை கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? தேர எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வில் போடு, திண்ணையில படுக்காத, போறம் போக்கு. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். தீபாவளி வந்தாலும் வந்தது, இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க. அம்மா இரு, என்ன தேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. இப்படி கொண்டாத, இப்படி கொடு. இந்தா இதுல 1/2 கிலோ கறி இருக்கு, குழம்பு வச்சுடு. மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஈரல் வாங்கி வந்திருக்கிறேன், பர்த்ரு போ. மாப்பிள்ள இப்படி கிழக்கு பக்கமா திரும்புங்க. மாமா இது என்ன தலையா மத்தலமா இப்படி போட்டு தாக்குறீங்க? இப்படி தட்டி தேய்ச்சாத்தான் மாப்பிள உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும். ஐயோ அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. அம்மா அந்த சுடுதண்ணி எடுத்து வளாவே மாப்ள, நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க போங்க. மாமா இனிமே நானே எண்ணெய் தேச்சு குளிச்சுக்கிறேன். என்ன பண்ணி நான் சொன்னது கிடைச்சதா? உனக்காக 4-5 இடத்துல கேட்டு பாத்துட்டேன். தீபாவளி நேரம் எல்லா பையனும் கைய வரிச்சுட்டான். கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டிய? நான் என்னப்பா செய்யறது, வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா? எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட? இது தலை தீபாவளிமா, முறைப்படி மாப்பிளைக்கு மோதிரம் போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்தா கடைசி நேரத்துல கைய விரிச்சுட்டாமா. அப்பா நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிளையே எல்லாருக்கும் துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏமா இதெல்லாம் நாம இல்லாம மாப்பிளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? 4 பேர் என்னமாமா சொல்றது? அவங்கள கேட்ட அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி அதை எடுத்துட்டு வா. மாமா முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா, இந்தாங்க மாமா. மாப்பிள்ள மாமா, தலை தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிளைக்கு மோதிரம் போடணும் இல்ல, மாப்பிளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்க ஐயா. வெரி குட். எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? தீபாவளி தீபாவளிதான் மாப்பிள்ளைக்கு தீபாவளிதான். தீபாவளி தீபாவளிதான் மாப்பிள்ளைக்கு தீபாவளிதான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேளம் தாளம் கும்மாடம் ஆகாயம் போய் வர ராக்கெட்டு நாவிட வான வெடிக்கதான். தீபாவளி தீபாவளிதான் மாப்பிள்ளைக்கு தீபாவளிதான். பாருங்க தீபாவளி தீபாவளிதான் மாப்பிள்ளைக்கு தீபாவளிதான். மோதரம் மாமனின் கையில மாட்டி ரசிச்சா மாப்பிள்ள வாங்கி தந்தா வெட்டி சண்டதா மாசத்தை வச்சு இருக்க மாமன் கிட்டதா. வாங்கடா கொண்டாடுவோம் வானம் விட்டேதா போகணும் ஊசி தரம் வானம் தொட்டேதா. மின்னது பாரு இங்கே தகப்பு மத்தாப்பு சொல்லுது பாரு இங்கே மாமன் கிட்டாப்பு. தீபாவளி தீபாவளி தான் பிள்ளைக்கு தீபாவளிதான். தீபாவளி தீபாவளிதான் பிள்ளைக்கு தீபாவளிதான். மாலையே போடவே காசு பணம் கேக்குற மாப்பிள்ள நாட்டுல கோடி இருக்கா. பத்தினி பொண்ணுதான் சொத்து சொகமாகவே எண்ணுற உத்தம எங்க இருக்கா. தெரிய மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சா தெரிய வச்சு கட்டி மேல அடிச்சு சீர்கள் வேணாம்னு தாலி முடிச்சா நாம் பெத்த லட்சுமியின் கைய முடிச்சா பிள்ளையாமா பிள்ளைய பெத்தெடுத்தேண்டா அப்பா நான் முழுகி முத்தெடுத்தேண்டா. தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான் தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேளம் தாளம் கும்மாளம் ஆகாயம் போய் வர ராக்கெட்டு நான் விட வான வெடிக்கதான். தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான் தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான் தீபாவளி தீபாவளி தான் பிள்ளைக்கு தீபாவளி தான். இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணும் இல்ல, என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா, ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். அது என்னன்னு பாரு. இந்த கோமலம் தானே? சீ, ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன், தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். சே, ஹாய் ஹாய், யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணுமா, அப்படியா இருக்கா? நானே இறங்கிறேன். யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தான் பொண்ணோட அப்பன், தரவக்காரன். ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? தம்பி, லட்சுமி, இவங்கதான் எங்க அக்கா. வணக்கம். வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா, அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் பண்ணிட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீரசனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல, இது கூட அவ செய்யக்கூடாது. நஞ்சையில ஒரு 200 ஏக்கர், புஞ்சையில ஒரு 200 ஏக்கர், அவ்வளவு சொத்து இருக்குதா? அது மட்டும் இல்ல மாமா, அதோ தெரியுத வாழைத்தோப்பு, அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளுதுதான். அப்ப 6 நம்மளுதுதான் சொல்லு. 6 மட்டும் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளுது, ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளுது, நடுவுல 6 மாத்திரம் எப்படி கவர்மெண்ட் தாவா? மாப்பிள, இத விடக்கூடாது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதிக வாங்கி போட்டு தண்ணி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். மாப்பிள, கரும்பு தோட்டம் நம்மளுது தானே? ஆமா, ஒரே ஒரு கரும்பு உடச்சுக்கிறேன். என்ன மாமா இதை போய் கேட்டுக்கிட்ட? உங்களுக்கு கரும்பு தானே வேணும், இருங்க நானே உடச்சு தரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரிச்சு போய் குளி போ. நம்ம மூல வீட்டுக்கார பேரனுக்கு பொண்ணு கேட்டு வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். மூஞ்சி மும்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஏன்னா இப்ப யார கேட்டா உங்களை வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னமா புரியாம பேசுற? நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான், அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம்? இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆகி போச்சோ அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாணம் பேச்சு எடுத்தீங்க அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. இருந்து போற சொன்னா கேக்குறியா? போற போற நடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடு தண்ணியில கலந்து சாப்பிடு. ஏமா, ஏற்கனவே பழம் வேற குடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடறத நீயே வச்சுக்கா. இருக்கட்டும் பா, எடுத்துட்டு போ. சந்த கிந்தன்னு சுத்தி வேலை வேலைக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? வச்சுக்க, உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பழனி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா, வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா. வர்றம்மா. மாப்பிளே வந்துட்டாரா? வாங்க மாப்பிள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னது, ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா, இங்கே உன்னோட ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டுட்டு ஊர்ல போய் தனியா கஷ்டப்பட போறீங்களா? இங்கே உங்களுக்கு தனியா இருக்க போறோம். ஏலட்சுமி, நான் சொன்னது சொல்லையா? சொன்னங்க. அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்தா இதை கொண்டு போய் முதல்ல உள்ளவை. மாப்பிள, நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கேயே வரதுல போறேன். அடிக்கடி வந்துதானே போவேன். மாமா, இந்த மாப்பிள உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. இதே வீட்டுல தான் இருக்கணும். என்னம்மா அது மாப்பிள்ள எப்படி சொல்றாரு? அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துற ஏமாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அதுதான் ஆள் இருக்குல்ல. நீங்க வாங்க, வெளியில வாங்க. மாப்பிள்ள, இது நம்ம வயல்ல நம்ம வேலை. இதை செய்யறதுல என்ன கௌரவத்தை கிடக்குது? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு வந்துடுறேன். நீங்க போங்க. டேய், மோட்டரை போட்டு விட்டுட்டு எங்கடா போயிட்டு வர்றேன்? வவுத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சுங்கயா, பக்கத்தோட்ட வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? என் மாப்பிள்ள தோட்டத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு என் மாப்பிள்ள கிட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல உரத்தை கொண்டு போய் அடுத்தவன் தோட்டத்துல போட்டு வந்தா என்ன அர்த்தம்? அது என்ன சாதாரண உரமாடா? அதுல கரும்பு எப்படி கருகன்னு வரும் தெரியுமா? இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே 1க்கு 2க்கு எது வந்தாலும் என் மாப்பிள்ள தோட்டத்துல தான் நீங்க போகணும். இல்ல தொலைச்சு புட்டான் தொலைச்சு. பிள்ளைங்களா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்ன? ஐயோ அட பாவி, என்ன ஏயா இப்படி போட்டு திட்டாது பண்றே? சொன்னா கேளுப்பா. அப்பா போமா அந்த பா. நீ தள்ளி போமா, அவள எனக்கு என்ன பண்றேன் பாரு. போமா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற சிமரா போட்டு வந்து பேசிக்கிறேன். விச்சு போடுவோம் விச்சு. இங்க வா. என்னம்மா, ஏன் உங்க சண்டை போட்டுக்கறாங்க? அத ஏமா கேக்குறீங்க? உங்க ராத்ரா வீட்டுக்காரர் இருக்காரே, சரியான குடிகாரு. வேலை வெட்டிக்கு போறது இல்ல. வீட்ல இருக்க பொருளை எல்லாம் ஒன்னொன்னா வித்து குடிச்சிட்டாரு. அது ஏன்னு கேட்டா இழுத்து போட்டு உதைக்கிறாரு. இத்தனை நாளா போனா போகுதேன்னு நம்ம ஐயா தான் அரிசி பருப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டாரா? இப்ப ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறாங்கம்மா. அம்மா வாமா, வா உட்கார். பரவாயில்ல, இருக்கட்டும்மா, இத வாங்கிக்கிங்க. எதுக்குமா இதெல்லாம்? வீட்டுல கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்பவும் போல உங்க தம்பி வீட்டுல வந்து எடுத்துக்க வேண்டியதானே? இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தது சரி, இனிமே எடுத்துட்டு வர்றது முறை இல்லம்மா. ஏம்மா, நான் ஒருத்தி வந்துட்டேங்கிறதுனால தானே இப்படி சொல்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்களா? யோசிக்காதீங்கம்மா, இந்தாங்க வாங்கிக்கிங்க. நான் தாயில்லாத பொண்ணு, என்ன உங்க மகளா நினைச்சு வாங்கிக்கிங்கம்மா. ராஜாத்தி, சும்மாருமா. ஏண்டி என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப எங்களுக்கே பிச்சு போட வந்துட்டியா? போய் வெளியே. ராஜாத்தி, விடுமா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. மாமா என்ன எவ்வளவு பாசத்தோட வளர்த்துச்சு, என்னால ஊசிலே வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டாமா. இவங்க அப்பா மாமா போகும்போது வரும்போது இவளை காட்டி மயக்கிட்டாமா. இத பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அப்பாவை பத்தி அலட்சியமா பேசாதீங்க. கேந்திரிமா, அறிவு கெட்ட கழுத புத்தி இல்லாம செஞ்சுட்டா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. பரவாயில்லம்மா, நான் வரேன். லட்சுமி, 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 இத வந்துட்டேங்க. என்னங்க ராசாத்தி உன்னை அடிச்சாளா? இல்லையே. உண்மையை சொல்லு, நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன். அவ உன்னை அடிச்சாளா? ஆமாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டா. அவ யார் உன்னை அடிக்கிறதுக்கு? அவளை திமிராயிச்ச அந்த நாய்க்கு. அவளை எனக்கு 2 பாத்துறேன். ஐயோ இருங்க, விடு. நீங்க அவ அடிச்சதுல என்ன தப்பு? அவ நிலைமையில நான் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். கொஞ்ச நாள் பழகிற என்னாலேயே 1 நிமிஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்து உங்களைதான் கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்த அந்த பொண்ணோட மனசு நீங்க கிடைக்கலன்னு உடனே என்ன பாடுபட்டிருக்கோம். அதையே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க அக்கா குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியுமாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அக்கா குடும்பத்தையே நடுத்தரல விட்டா பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கற? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு இல்லன்னா. இரு இரு இரு, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இப்போ எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும் அதானே? ஆமாங்க. இத பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அது என்னையே மண்ணை வாரி விட்டு போனது. அது இங்க வந்துச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஆமா, குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்கத்தாங்க செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு அழகு. உன்னை விவரம் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், பெரிய பாட்டி தான். அப்போ எனக்கு வயசாய் போச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவு பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்றேன். குடும்பம் கோயிலின்னு சொன்னது உண்மைதானே? என் குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. குடும்பம் கோயிலின்னு சொன்னது உண்மைதானே? என் குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. அடி கண்ணே பசும் பொன்னே இந்த பாசம் போதுமே, அழியாமல் குறையாமல் பல ஜென்மம் வாழுமே. குடும்பம் ஒரு கோயிலின் சொன்னது உண்மைதானே? என் குலவிடத்தே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. கல்யாண நாள், எங்க வீட்டுக்காரருக்கு என் கையாலேயே பரிமாறணும். நானே எடுத்துட்டு போறேன். சரிமா, வீட்டை பாத்துக்கோ. பேசிட்டு மரம் பண்ணு வேலையை பாருங்கடா. கன்சாமி உன்னதான் ஒற்ற மன அப்படி எட்டி கொட்ட வேண்டியது தானே? மறுபடியும் கணத்துக்குள்ள வருது, எதுக்கு இப்படி அரைமுறையா வேலை செய்றீங்க? என்னமாமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அது ஏன் கேக்குற மாப்பிள்ள, இவங்களை கட்டிக்கிட்டு மாறடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஆமா, கிணத்து வேலை எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? திட்டுக்கு கீழே 10 அடி இறக்கிட்டேன், இன்னொரு 10 அடி இறக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கிணறு அடிக்கிறதுக்கு வேற கிணறே கிடையாது. ஐயா, கிணத்துல வெடி வைக்க போறோம், ஒரு பக்கமா போயிடுங்க. மாப்பிள்ள வெடி வச்சுக்கிறாங்களா இந்த பக்கமா வந்துரு வந்துரு வெடி வச்சிருக்கல ஓடுங்க 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 வர்றது நம்ம லட்சுமி மாதிரி இல்ல ஆமா லட்சுமி தான் லட்சுமி வராத போயிடு லட்சுமி வராத போயிடு அம்மா வெடி வச்சிருக்காங்க வராத பக்கம் போயிடு லட்சுமி போயிடு அம்மா போயிடு வராத போயிடு லட்சுமி பின்னாடி போ வராத தெரிஞ்சுதா எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான், இதுல நாம வேற போய் தொந்தரவு பண்ணணுமா? மாமியாரே, இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவுல தான் நிக்கணும். நல்ல சோறு தின்னு 6 மாதம் ஆகுது மாமியாரே, இவனுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டு சாகரிச்சிருவாங்க போட்டிருக்கு மாமியார். மாமியாரே, என்ன மண்ணவாரி விட்டு போன மத மதன்னு வந்து நிக்கிற? ஏன் மாமியாரே, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான், நான் ஆம்பளை, என்னை எவன் சீன்றேங்கிறான்? ஏமா மியார, காப்பு என்ன புதுசா? அடச்சா வேவஸ்த கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கேன். மாமியார, அந்த கோணவான பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படிதான். கன்சாமி, என்னங்க கரண்ட் வந்ததா? மரம்படிச்சு வச்சிருக்க அந்த 4 துண்டுக்கும் தண்ணி பாய்ச்சிடுங்க. அப்படியே நாளைக்கு நடவுக்கு 20 பொம்பளை ஆளுக்கு சொல்லிடுங்க. நாயம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மட மடன்னு வேலையை பாருங்க. என்ன பொண்ணு செத்து போயிட்டாலே உறவு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கிழமை இங்கே சுத்திட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குதே? மாமியாரே, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமியாரே, புரோக்கர் வந்துட்டான் வந்துட்டான். இதென்ன சத்திரமா சாவடியா? வந்தவனுக்கெல்லாம் அடிச்சு போட்டதுக்கு மாப்பிள்ள இந்த குடிய கிட்டத்தவன் ஏன் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான்? மாமியாரே, பொண்ணை கொடுத்து சொத்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தான், அது நடக்கல. மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொண்டுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போலான்னு பாக்குறான். இதுதான் அவன் ஐடியா. மாமியாரே, புரோக்கர் பையலுக்கு ரோசம் பூ தூக்கிட்டு வந்துருச்சு. எப்படியோ சனியன் தொலைஞ்சானா சரிதான். சோத்த நீ தின்ற. காதாயி ஐயா, இத கொண்டு போய் பெரியவர்கிட்ட கொடுத்த உள்ள வைக்க சொல்லு. அவர் வீட்ல இல்லீங்கயா. எங்க போயிருக்காரு? துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கே போயிட்டாருங்கயா. ஊருக்கு போயிட்டாரா? ஏன்? இதென்னடா கேள்வி? சட்டை சுட்டுதோ கை விட்டவன மாதிரி பொண்ணே போயிட்டாளே, நமக்கு நாங்க வேலைன்னு புறப்பட்டான். ஏமா நீயாவது போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல? நான் எவ்வளவோ சொன்னேப்பா, கேட்டா தானே. நீ எக்கேடு கட்டு போனா அவனுக்கு என்ன? இதே வாக்காளா இருந்தா இப்படி உன்னை அனாதையா விட்டுட்டு போயிருப்பாளா? பொண்ணை கட்டுனாலும் கட்டாது போனாலும் அவ ரத்தம் தானே துடிக்கும். என்னமோ இனிமேலாவது தெரிஞ்சு நடந்துகிட்டா சரிதான். சும்மாருமா, கொஞ்சம் விட்டா லொட லொட ஆரம்பிச்சிடுவேன். அந்த தரகக்கார பாதி பேச்சு எடுத்தாலே இப்படி எரிஞ்சு விழுவுறானே. அம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்கலாமா? ஆளுக்கு ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்ன வெளியே போனா நாயன்னு நாலடி அடிச்சிருந்தா கூட பொறுத்துக்குவோமா? அவங்க சொல்ற வார்த்தைகளை தாவ என்னால தாங்கிக்க முடியல. இது வரைக்கும் நம்ம யார் சொத்துக்காவது ஆசைப்பட்டிருக்கோமா அம்மா? அந்த அம்மா சொல்றாங்க, நான் மாப்பிள்ளைய கொன்னுட்டு இருக்கிற சொத்து சுகத்தையெல்லாம் சுருட்டிக்க பாக்குறேன்னா இதையெல்லாம் கேட்டுட்டு நான் எதுக்குமா உசுரோட இருக்கணும்? அனாதையாக்கிறது கஷ்டப்படுறதை விட நான் உன் கூட வந்துடுறப்பா, எதைய கூப்பிட்டுக்கம்மா. மாப்பிள்ள ஏன் மாமா நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சொல்லாம போலாம் வீட்டு விட்டு வந்தீங்க? உங்களை யாராவது திட்டாங்களா? யாரும் திட்டல மாப்பிள்ள, நானா தான் வந்தேன். ஏன் வந்தீங்க? லட்சுமியே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அங்க இருக்கணும்? ஓஹோ, உங்க பொண்ணு செத்ததுனால உறவே அத்து போச்சுன்னு அர்த்தமா? உங்க பொண்ணு இல்ல நான் இல்ல. இத பாருங்க, உங்க பொண்ணை பார்த்து நான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணல, உங்களை பார்த்துதான் உங்க பொண்ணையே நான் கட்டிட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க. இருங்க மாப்பிள்ள, நான் வராம எங்க போயிடுவேன்? கண்டிப்பா வர்றேன். அதுக்கு முன்ன நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? உங்க அக்கா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் மாமா, நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு இன்னொரு கல்யாணம் அவசியமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா இருந்தா தானே அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருக்க முடியும். மாமா, நீங்க சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேன். அது எனக்கு ஒத்து வராது மாப்பிள்ள. நீர் அடிச்சு நீர் விலகிடாது. உன் மாமா மச்சான் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கூட பிறந்த அக்கால ஒதுக்கிட கூடாது. பிறந்த பொண்ணு மனசு நோகடிச்சா குடும்பம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதானோ என்னமோ தெரியல என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நான் சொல்றேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு. நீ ரொம்ப நல்லா இருப்ப. என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? என் மேல உனக்கு மரியாதை இருக்கிறது உண்மைன்னா அடுத்த பையன் வரும்போது நீ கல்யாண பத்திரிகையோட தான் வர சொல்லிட்டேன். ஆமா ராசாத்தே, ராசாத்தே, என் கண்ண ராசாத்தே, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. உன் மாமா உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டான். ஏன் பாட்டி, ஏற்கனவே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே அவர் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மறுபடியும் எதுக்காக வற்புறுத்தி அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? நாங்க யாரும் வற்புறுத்தலம்மா, அவனே தான் கூப்பிட்டு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா. அவரே சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னம்மா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற? இந்த வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டு போறேன்னா மறுபடியும் எதுக்காக வந்தேன்? நீ நல்லா இருக்கணும், என் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணுங்கிற ஆசையில தானம்மா வந்தேன். என் ஆசைகளை மண்ணள்ளி போட்டுறாதம்மா. ஏற்கனவே அவன் மனசு வேதனையில இருக்கான், நீ வேற இப்படி சொல்லிட்டா அவன் மனசு உடஞ்சிருவாண்டி. நீ சொல்ற வார்த்தையில தாமா இந்த பாட்டி உடைய உசுரே இருக்கு. சரின்னு சொல்லுமா. என்னடி யோசனை பண்ற? சொல்லுடி. சொல்லுமா எம்மாடி, சொல்லுமா. என்னமோ பண்ணுங்க. என் வயசுல பால வாத்தா இப்பவே போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றேன். மாப்பிள மாப்பிள இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுட்டா மாப்பிள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறியே மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்தை எங்க போயிட போதுமா? டோன்ட் டாக் மாமியார. இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். ஆனா போயா, என்னமோ பெத்த அப்பனாச்சேன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேசி கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஐயா. பாரு அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி. நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தினாலும் நடத்தினோம், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். பத்திரிக்கை அடிச்சிருங்க மாமா. வாங்க மாப்பிள, கல்யாணம் பத்திரிக்கையா? எனக்கு தெரியும் என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கன்னு. பெரிய கவுண்டர் மகன் திருநிறை செல்வன் முத்துராஜுக்கும் தாண்டவராயன் மகள் திருநிறை செல்வி ராஜாத்திக்கும் நடக்க இருக்கும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் நல்வரவை எதிர்நோக்கும் கே. பிச்சாண்டி. மாப்பிள்ள என் பேரை போட்டிருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு நீங்க தானே பெரியவர். உங்க பேரை போடாம வேற யார் பேர் போடுறது? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நான் ஒரு சாதாரண தரவுக்காரன். பத்திரிகையில என் பேரை பார்த்தா மிட்டா மிராசு பண்ணியாருங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்களா? யார் வராங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க ஒருத்தர் வந்தா போதும். மாப்பிள்ள பொண்ணா பெற்றுட்டுமே, நமக்கு பிள்ளை இல்லாம போச்சேன்னு நான் அடிக்கடி வேதனைப்பட்டது உண்டு. ஆனா இப்ப சொல்றேன், நான் 1000 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்காது மாப்பிள்ள. குப்பமேட்டில இருந்த என்ன கொண்டு போய் கோபுரத்துல வச்சுட்டீங்களே. உங்க வசந்த மனசை பார்க்கும் போது மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு. நீங்க என் மாப்பிள்ள இல்ல, என் தெய்வம். மாப்பிள்ள எனக்காக இட்டோட்டு தெரியுங்களா? நான் செத்தா உங்க கையாலே எடுத்து போட்டு எனக்கு ஒரு கொள்ளைய வச்சிருங்க மாமா. அது ஒண்ணு எனக்கு போதும். வணக்கம். கல்யாணத்துக்கு தானே போங்க போங்க. அம்மா இது மொழியறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க முன்னாடி போங்க. இது மொழிக்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு போறீங்க? வா போடா. டேய் போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறுங்கையோட வந்தா செருப்பை காட்டி பிய்ய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராஸ் சார் இவங்க வரலன்னா கல்யாணமா நின்னு போயிடும். அப்படி போங்கடா. போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன். அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன் வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜா? எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்டருக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பாவா? பாப்பா. ஐயோ நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே பையனுக்கே முடிச்சிருவோம். முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம தங்கச்சி. தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க. நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள்ள. நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யார் இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தான்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. ஆண்டவரே, தாலி கட்டறத மட்டும் பார்த்துட்டு போறேன். போடா, தயவு செஞ்சு போடா, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அவரை வர வேணாம்னு சொல்றது நீ யாரியா? அவரை எப்படி நீ கையில அடிக்கலாம்? என்ன மாதிரி ஒரு மாமனார் இந்த ஆளா? எனக்கு மாமனார், எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த தொலைச்சிருவேன். அவர்தான் போன்னு சொல்லிட்டாருல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி, வாயா போக, சாப்பாடு செஞ்சிட போகுது. நல்லபடியா சந்தோஷமா இருங்க. இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு முதலிரவே தெரியும்ல. இந்தாங்க பால். ஏய், இத பார். கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு தேவைன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க குடும்பத்துக்கு சொத்து சுகம் தான முக்கியம். அதை எப்படி வேணாலும் அனுபவிச்சுட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இனிமே அந்த பெரியவர் இந்த வீட்ல தான் இருப்பார். அவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா நடந்தீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காரணும். இல்ல அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கத்தான சொன்ன யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான். எனக்கு இந்த பந்தலுக்கு எவ்வளவு? 500 ரூபா தானே? ஆமாங்க. ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆமாங்க. நீ என்னப்பா? மேடங்க 750ங்க. நேற்று தான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். இந்தா. டேய், இந்த பூக்காரனை சமயக்காரனை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சதே. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடியட்டும், வீட்டோட வந்து இருந்துறேன்னு தான் சொன்னீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். இனிமே இந்த வீடு, வயலு, தோட்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பீரோ சாவி நீங்க தான் வச்சுக்கணும். புடிங்க மாப்பிள்ள, நான் வேணா இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஆனா இந்த சாவி பொறுப்பு மட்டும் என்கிட்ட வேண்டாம் மாப்பிள்ள. ராசாத்தி இருக்குது, உங்க அம்மா இருக்குது, அவங்க யார்கிட்டயாவது கொடுங்க மாப்பிள்ள. மாமா, மத்தவங்க கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்ககிட்ட இருந்தா பொறுப்பா இருக்குமே நினைக்கிறேன். குடிங்க. வேண்டாம் மாப்பிள்ள, குடிங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, வாங்கிக்கோங்க. மெதுவாமா. வெளிய வாடா, வெளிய வாடா. டேய், இன்னைக்கு உன் குரல மூட மாட்டே. என்ன இதெல்லாம்? டேய் போடி. ஐயோ மாப்ள, போகாம என்ன பண்ணி பேசாத. டேய் கம்முனாட்டி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா இது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய் பேசுனே சொரிய போடுவேன். மரியாதையா ஊட்டு விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன வீட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? போடா. அர்ச்சனா, அர்ச்சனா. டேய் முன்சாமி, கன்சாமி, காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்காரன் அடிச்சாண்டோய். வாங்கடா வாங்கடா. டேய். என்னது குடிச்சு கலாட்டா பண்ற? தப்பு கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ண போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்பா, அது கேட்க நீ யார்? மாப்பிள, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட், நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்துவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியார, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியார. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டேன். இழவு இருந்து எங்க கழுத்த அடிப்பா உள்ள இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே, யாரா இருக்கு? என்ன தாண்டவராயா, 2 மணி நேரமா திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனார, இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிலிட்டாரமே. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன்னு வேற சொன்னாரமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்கு நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டையாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா, அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவார தரைக்கார பையன், அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி ஒலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிள்ளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஏங்க எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரு. அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் ஒண்ணு கண்ணு? அப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். என்னது தனித்தனியா இருக்கீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊர்க்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கறாங்களா? இதுக்கா நான் என் போட கொடுத்தேன். இதெல்லாம் அந்த காபாடு வேற. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே ஒன்னே திண்ணைக்கு அனுப்பிச்சுடுவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளை மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ணு. என்ன பண்ணணும்ங்கற முதல்ல அந்த கேவனை வீட்டை விட்டு வெளியில தோத்துங்க. என்னடி சொன்ன? அண்ணே, பவரே இப்ப தான வேலை செய்து. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரே வீட்டை விட்டு வெளிய போக சொல்றேன். இதெல்லாம் நீயா பேசலடி? யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே, போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கம்மா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போ. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, போடி. அம்மா, அம்மா, ஐயா ஐயா, அம்மா வாந்தி எடுக்கறாங்க. ராஜாதி வாந்தி எடுக்குதா? ஆமாங்கய்யா, அம்மா உண்டா இருக்காங்க. என்னது உண்டா இருக்குதா? டேய் கண்டாமி முந்தாமி நான் ஆத்தாவாக போறடா, எனக்கு பேரம் பொறுக்க போறான். அம்மாடி ராஜாதி, அம்மா நமக்கு பேரம் பொறுக்க போறான். ராஜாதி உண்டா இருக்குது. அப்படியே அடி கண்டா ராஜாதி. ராஜாதி ராஜாதி நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜதாடா கண்ணு. அப்பவே கிளி ஜோசியக்காரன் சொன்னா இந்த வருஷமே உனக்கு பேரம் பறக்க போறாங்க. அது சரியா போச்சு. அம்மா ராசாத்தி, இந்த மாதிரி நேரத்துல வெயில் நிக்க கூடாதுமா, தலை சுத்தம். உள்ள வா. ஆமாமா முக்கியமா அந்த மறந்துட்டனே. டேய் போய் மாப்பிளைக்கு விஷயத்தை சொல்லிடு. கன்சாமி ஒரு 5-6 ஆட்டு கடை வெட்ட சொல்லு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் விருந்துன்னு சொல்லிடு. ஏப்ளைக்கு வா. அம்மா உண்டாயிருக்காங்க. பண்ணில இருக்கிற எல்லாரும் லீவுன்னு சொல்லிடு. எல்லாருக்கும் ஒரு புது படம் இருக்குது. இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. ஏண்டி அவர் மேல எரிஞ்சு விழற? நல்ல விஷயம்னா 4 பேர் சந்தோஷப்படதா செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா நல்லது எதுவும் நடந்தில்ல. நானே எப்படா சாவு வரும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் சேர்த்து வயிற்றுச்சல குடிக்கிறீங்க? என்ன மாதிரி சாவுக்கு கூட பைத்தியக்காரி மாதிரி பேசுறீங்க? ஆமா நான் பைத்தியம்தான். எல்லாம் சேர்த்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. அப்பவே சொன்ன விருப்பம் இல்லாதவருக்கு என்ன கட்டி வைக்காதீங்கன்னு கேட்டீங்களா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. என்னடே சொல்ற? அவர் என்கிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாருமா. எப்ப பார்த்தாலும் விரோதிய பாக்குற மாதிரியே பாக்குறாரு. எத்தனை நாளைக்குதான் இதெல்லாம் சகிச்சுட்டு நான் வீட்டுல இருக்கிறது? அதை விட எதையாவது கொடுத்துட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. அம்மா இவ்வளவு நடந்திருக்குது, இதெல்லாம் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லலாம்? பார்த்தாங்க நீ சும்மா இத பாருடி. குடும்பம்னா நல்லது கெட்டது இருக்குதான் செய்யும். அதுக்காக செத்து போயிடுறதா? இத்தனை வருஷமா உன் அப்பங்கிட்ட நான் படாத கஷ்டத்தையே நீ பட்டுட்ட. போடி உள்ள. ஏம்மா குழந்தை மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பா. இன்னைக்கு வரட்டாவே ரெண்டுல ஒண்ணு பாக்குறதா ஐயா பாரு. அம்மா இது அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம், இதுல நீ தலையிடாத. மரியாதையா உள்ள வா. வா. மாப்ள நிலுங்க. மாப்ள நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் 2-3 நாளா பாக்குறேன். வயசு பொண்ண தனியா விட்டு நீங்க மேல போய் படுக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? இல்ல மாமா, உள்ள காத்து வரல அதான். இந்த சமாதானம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு தெரியுமாப்ல? லட்சுமி போய் சேர்க்கறதுக்காக நானும் கூடவே செத்து போயிட்டேன். ஏதோ நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான். மனசை தேத்திக்கிட்டு இல்ல. நீ லட்சுமி நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்கிறது நியாயம் இல்ல. அது மட்டும் யாரு? என் பொண்ணு மாதிரி தானே. அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுவும் சின்னஞ்சு தானே. அதுக்கு மட்டும் ஆசாபாசம் இருக்காது மாமா. அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சுக்கினா பேசாம உள்ள போய் படுங்க. அம்மாடி, இதெல்லாம் உங்க அக்கா போட்டிருந்த புடவைங்க நகை நட்டுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், இத நீ போட்டுக்கம்மா. அம்மாடி, மாப்பிள்ள அப்படி இப்படி இருந்தா கூட நீதாமா அனுசரிச்சு போகணும். சரிப்பா, நல்லா இருமா. எங்க போற? என்னால தானே நீங்க தினம் வெளியில போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லாம நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். யாரும் வெளியே போக வேண்டாம். உட்கார். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. உட்கார். சாப்பிடு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்டக்கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டா துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா அப்பா என்னம்மா உங்களை இல்ல அவரே. அப்பா என்னம்மா டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமார புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பெஸ்ட். பெரியவரே யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். டேய் இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்ப சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க, அவர் வர்றதுக்கு நேரமாகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முறை கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? தவாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போயிலாம் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளைன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனாருன்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி அனாவசியமா பேசாதீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்படுத்தான்ற. இப்போ சொல்றதை நம்பாதீங்க, இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். ஐயா சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. ஓயா நீங்க வாங்க சார், பொட்டியே பிடிக்கிறோம் போடுறது. என்ன தராருங்க? எதுக்காக அவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களா, நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்ட போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன். அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு ஒன்றைனா கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தா கோமணம் கட்டி நிக்கிறேன். ஐயா நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டுப்படும் போல் இருக்க. என்னண்ணே தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்ட ஆகி போச்சு, அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொட்டது போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போறேன் விட்டா எதுவும் கிடைக்காதுனே. ஆமாப்பா. என்ன நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன், நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்கடப்பா, நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். மாப்பிள்ள வந்துட்டாரு, மாப்பிள்ள வந்துட்டாரு. காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக்கை நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரைக்காரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருன்னு. என்னைவா பின்ன யாரு? ஒழுங்கா பைக்கை தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? மா நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைவா இருக்குதுமா, அதனாலதான் டங்கு பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குது? இப்பதான் பாருங்க ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ என் கண்ணே பட்டு போல இருக்க, வாங்க பசதி பண்றேன். ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டிவில படம் போட்டிருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. நீ ஒண்ணுமா ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா, நீ உட்காருமா, உட்காரு நான் போடுறேன். அண்ணனுக்கு அண்ணனுக்கு நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் வெட்டி பொலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான் ஏன் புள்ள உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான். உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அடி பைத்தியக்காரு, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாற்ற முடியல. அவனை நம்பி நீ ஏமாந்துடாத, அவன் ஒரு டுபாக்கூரு. மாப்பிள, அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள, இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு. வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க, வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட மா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓ யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய கடமையை சொன்ன அதுக்கு. தம்பி, அடுத்த வாரம் தைப்பூசம் வருது, திருவிழா வேலையில ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் என்னங்க என்ன கேட்டுக்கிட்ட, வழக்கமா என்ன செய்வீங்களோ அதை செஞ்சிட வேண்டியதானே. அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா? பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த வருஷம் பால் காவடின்னு அடிக்க முடியாது, ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கோம். தம்பி, வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா. அட நான் எடுக்கலாம் என்னங்க, என் மாமனார் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. ஏ கோணையா, ஏன் மாப்பிள்ள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு 700 வால் போஸ்ட் அடிச்சிருங்க, கோயில் காசு தானே. அப்போ தாண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்களா? ஐயா, நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா எடுக்க கூடாது, என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு. அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார் ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர். அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்ற நியாயம் தான். காவடி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தா அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. என்னப்பா கலத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கு, நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. ஏகப்பட்ட வேலை இருக்கு, இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன், இவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். செத்துட்டாங்களே. தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்ரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா பாத்து. ஏண்ணே, அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? டேய் யார் அவன்? கத்தில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம், பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்துக்கு கிடைக்காதே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு. இதுல பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்கடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதே. இதானே கரெக்ட். புடிங்கனே. உட்கார்ந்து மண்டி போடுறான். டேய் கோணே. என்னடா இந்த கணக்கு கணக்குது? தூக்க முடியலடா. காவடி தூக்குனா சும்மாவா? தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி. உடா. அண்ணே பாத்து வாங்க அண்ணே. அட எச்சு போறீங்க. கண்ணு அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டேய் சொல்றா. வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்ள நீங்களா? நான் யாரோ திருட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க எங்க படுத்துறீங்க? கஞ்சாமி வேற உடம்பு சரியில்லையா? மன்னார் பொண்டாட்டியை கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா சமாச்சாரா? சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, கூடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணா வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே சின்னது கல்லு மட்டும் கிடக்க அறக்கானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொள்றதுக்கு முன்னால் நான் செத்துரும் போல் இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. இவன் வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. பார்த்து வாங்கண்ணே, வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரண்ணே. இந்த கல்லை பிடிங்கண்ணே. கல்லாடா இது? திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா வாங்க. டேய் நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டானான்னு ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு பக்கத்துல காரியத்தை கெடுத்துரு போட்டு இருக்கேன். டேய் என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு? எதிரா தலை? இதான் தலை. டே சுமாரான், அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதில் ஒன்று போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. ஒரு கை போடுங்க. ஐயோ ஐயா அண்ணே, தாரத அப்படிலாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சங்கு? நிறுத்துறா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தாரடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில் கேட்டு போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிச்சு போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்ன்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள மேல கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கதை இறங்கி ஓடி போயிட்டு. சரியா நாளையா? என்னது என் மாப்பிள மேலையா? மாப்பிள்ள யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்குலாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? மாப்பிள்ள மாமியார, என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவன் என் புள்ள கால கால தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிக்க மாட்டான். அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போற, அவன் கையில கரும்புஷ்ட வர. ஆத்தா மாப்பிள்ள மேல கல்ல தூக்கி போட்டவனை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கல்ல போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் தம்பி பிடிக்கும். மாப்பிள்ள மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மாரியா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னணு செஞ்சவராச்சே, அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல, மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியார மாப்பிள்ள அண்ணே, இந்த இடம் ஒத்துக்கல, வாங்க காத்தோட வெளியே போயிருவோம். மாப்பிள்ள புடிங்க, நிலவு தெரியாம. மாப்பிள்ள மாப்பிள்ள ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது. அம்மாடி, வைத்தியர் சொல்றது நான் என்னம்மா, உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மெதுவா மெதுவா. பாத்து காலை எப்படி வைங்க. வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, நான் மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க என் கூட வந்துட்டா பண்ணையெல்லாம் யார் பாத்துப்பாங்க? அதான் ராசாத்தி வருது இல்ல, அது எனக்கு கவனிச்சுக்கும். இல்ல, விவரமான ஆளு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரி, பரவாயில்ல. அம்மாடி, மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்கா. டிரைவர், வண்டிய பார்த்து அனுப்பிச்சு ஓட்டி பாப்பா. ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசிடண்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு. கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியாரே, இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக பொட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. இது யாரா இருக்கு, என்னென்ன ஆக போகுதோ? கந்தனுக்கு கடம்பனுக்கு வேலவனே முருகா வேண்டுகிறோ முருகா. மனுஷன் நினைப்பது எல்லாமா நடக்குது. இருக்கும் காலத்திலே எல்லாருமே ஆடுறா, இறக்கும் காலத்திலே தெய்வத்தையே தேடுறா. வேலவனே முருகா வேண்டுகிறோம். முருகனுக்கு அரோகரா, கண்ணனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. வேலவனே முருகா வேண்டுகிறோம். என்ன புள்ள வாந்தி எடுக்கற? அது வந்து பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவராயன் வேலை தானே? ஆமாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுபா கூற, அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல? இப்படி வா. இதை உன் காலான்னு நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உயிரே போனாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத பிள்ளை. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது, ரெண்டு பேரையும் வெட்டி ஒலி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கரைச்சிடு. யோசிக்காத பிள்ளை, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. நீ 10 நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ, யார்கிட்டயும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவளே, எவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்ககிட்டயே போட்டு கொடுத்துட்டே. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போய். எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம், மச்சு வீடு, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்திட்டு நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டா பண்ண கூடாது, சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா மகா மகனே வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் உன் பொண்ணை 2வது தடவை கட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவனு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ணை அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்போ உழப்புன்னு உழப்பி என்ன திண்ணையில ஓட்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட போறதுக்கெல்லாம் போடுறதுக்கு, ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிற ஆளுகளே கொட்டம், ரொம்ப ரவு சூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போன இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு 4 மெதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிய. எங்க அந்த தரவுகாரன்? உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். நவுரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் குட்டிக்கிட்டு அது வழி போறவளே கண்ணியம்மா, ஓ காத்து மால பத்திரமா பாத்துக்கம்மா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு போட்டாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? வெளியில உட்கார வச்சுட்டு கண்ட கண்ட பரதேசி பயில ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? பெத்த தாய் இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய் பேசாத போடா. அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பண்றாரு தம்பி? அது என்னன்னு நாங்க சொல்றாங்க, மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக அவர் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதுங்க. அளவுக்கு மாரி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் ஊரே கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷன் இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்னங்க செய்யணும்? ஐயோ மாப்பிள்ள, நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாங்கல்ல. யோ சும்மாரியா, ஏ காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடென்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும் எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பை என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீனா 5 ஏக்கர் நிலமும் மச்சி வீடு வாங்கி தரேன்னு ஆசை கட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏமாந்துட்டேங்க. சொல்றது எதுவும் நம்பாத மாப்பிள்ள, நான் எதுவும் செய்யல மாப்பிள்ள. குறுக்கு குறுக்கு பேசிட்டு மாப்பிள்ள, ஏதோ பொண்டாட்டி இல்லாதவன் பொட்டிச்சாவிய கையில கொடுத்தீங்க, பூந்து விளையாண்டா. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, ஆனா நம்ம குடும்பம் மானம்தான் மாப்பிள்ள முக்கியம். அது வெளியில போகக்கூடாது மாப்பிள்ள. எல்லா தப்பையும் பண்ணிட்டு பழிய என் மேல போடுற மாப்பிள்ள. செய்யற தப்புல நீ செஞ்சுட்டு பழிய என் மாப்பிள்ள மேல போடுறியா? நீ நாசமா போயிடுவ. பாட்டி, அனாவசியமா பேசாதீங்க. உங்க மாப்பிள்ள மேல உங்களுக்கு ஒசையா இருக்கலாம், அதுக்காக இவரை கேவலப்படுத்தாதீங்க. இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, இவர் தான் தப்பு செஞ்சாருன்னு என் தலையில வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய் வாய் மூடுறி, அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்ன சத்தியம் பண்ணணும்? தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்பா. கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்கடி அந்த மோதிரம்? மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச, அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதான் மாப்பிள்ள. இனிமே என் முகத்திலே முடிக்காத, இங்கிருந்து போயிடு மாப்பிள்ள. நான் தப்பல்ல மாப்பிள்ள. இருடா, அதான் அவரே போட சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள தோப்பல போற மாப்பிள்ள? நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்கய்யா. எல்லாம் ஒரு மனுஷராய்யா. போன மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கு தாயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்பி ஏமாந்துட்டாருயா. பிச்சாண்டி, இப்பதான் ஊர்ல இருந்து வரியா? மாப்பிள்ளை எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நானே உன்னை அங்க பாக்க வரலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ ஏன் வந்துட்ட. நாளைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு நிச்சயதார்த்தம். இங்க தானே இருப்ப, போயிட்டு வந்துடலாமா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல. அம்மாடி, உனக்கு அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள்ள ஒருத்தர் தான் இருந்தார். அவரே என்ன மூஞ்சில முடிக்காத போயிடுன்னு சொல்லிட்டாருமா. பரவாயில்ல, அவரே என்ன கோவத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதுமா. எங்கப்பா பச்சை குழந்த மாதிரி ஓரளவுக்கு தெரியாதவரு அவர கை ஒட்டுறாதீங்க. மாப்பிள்ள, நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா, மாப்பிள்ள, சத்தியமா நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா எங்க பிடிஞ்சு பிடியாததுமா எங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. மேட்டுப்பட்டி வரைக்கும் போய் பெரியவரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவுக்காரர் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டேன். எப்பங்க 5 ஏக்கர் நிலம வீடு எழுதி வைக்க போறீங்க? உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்னமோ நான் தான் தகப்பேன். அதுக்காக 5 ஏக்கர்ல எழுதி வைக்க முடியாதுமா. இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்பி போடுவோம். அப்பி ஏதோ 50 ரூபா கொடுக்குற வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாயே. உன்னை உயிரோட உடனே தப்புடா. அம்மா தம்பி, நான் இவங்களோட சேர்ந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். ஆமாப்பா, பேசாதீங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தி அவமானப்படுத்திட்டீங்களா? நீங்க உருப்பட மாட்டீங்க. நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது. எங்கேயாவது தொலைஞ்சு போங்க. முதல்ல இவர் மாப்பிளைக்கு ஆள் அனுப்புவோம். அவரே வந்துட்டாரு. ஐயா பிச்சாண்டி செத்துட்டாயா? ஐயா எப்ப வந்தாலும் எல்லாருக்கும் கலகலன்னு பேசிட்டு தான் போய் படுப்பான். நேத்துக்கு மட்டும் என்ன தெரியல, யாருக்கிட்டையும் பேசாம போய் படுத்துட்டான். விடிஞ்சு பார்த்தா புலமா கிடக்கிறாயா? என்ன மன கஷ்டமோ தெரியலையே. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். தப்பு பண்ணிட்டேன் பாபா, தப்பு பண்ணிட்டேன். உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிச்சிருக்க பாப்பா? பாபா தீபாவளி தீபாவளிதான், மாப்பிள்ளைக்கு தீபாவளிதான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மேளம் தாளம் ஊர்கோ